ஏப்ரல் 20 வரை பாடசாலைகளுக்கு பூட்டு, வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. கொரோனா தொடர்பில் எழுந்துள்ள நாட்டு மக்களிடையே அச்ச நிலையை தவிர்க்கும் வகையில் அனைத்து அரச பாடசாலைகளும் ஏப்ரல் 20 தேதி மூடப்படுவதாக கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அறிவித்துள்ளார். அதன்படி நாளை 13 தேதி முதல் ஏப்ரல் 20 தேதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பரவி வரும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களுக்கு தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றும், பாடசாலை மாணவர்கள் சுகாதார பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவின் வுஹான் நகரில் ஆரம்பமான கொரோனா வைரஸ் சீனாவை மட்டுமின்றி உலக நாடுகளையும் அச்சுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாலி பிக்கு ஒருவர் உட்பட இருவருக்கு கொரோனா என போலியான செய்தி, மக்களே அவதானம். ஜாழ்ப்பாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான இருவர் அடையாளம் காணப்பட்ட போதும் சிகிச்சையிலிருந்து அவர்கள் தப்பிவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பான செய்தியொன்று பரப்பப்பட்டு வருகின்றது. எனினும் இந்த தகவலை ஜாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் ஊர்ஜிதம் செய்யவில்லை. இதேவேளை சமூக வலைதளங்களில் கொரோனா வைரஸ் தொடர்பில் போலி செய்திகளை வெளியிடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அத்துடன் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் கோரியுள்ளனர். இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்ற நிலையில் போலீஸ் தலைமையகம் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒரு கொரோனா வைரஸ் நோயாளி மட்டுமே, உத்தியோகபூர்வ தகவல். இன்று காலை 10 வெளியிடப்பட்ட இலங்கை சுகாதார அமைச்சின் சமீபத்திய அறிக்கை, ஒரு கொரோனா வைரஸ் நோயாளி மட்டுமே தற்போது இலங்கை சிகிச்சை பெற்று வருவதாக காட்டுகிறது. மேலும் 8 வெளிநாட்டினர் உட்பட 29 பேர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொண்டாவுக்கு ஆப்பு வைத்தார் மஹிந்த. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் 3 உறுப்பினர்கள் மட்டும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ளனர். அதற்கான அனுமதியை மட்டுமே மஹிந்த ராஜபக்ச வழங்கியுள்ளார். அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமனவின் கீழ் நுரேலியா மாவட்டத்தில் ஆறுமுகன் தொண்டமான், மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகிய இருவருக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பதுளை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு செந்தில் தொண்டமானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமனவின் கீழ் 4 போட்டியிடுவர் என கதைகள் அடிபட்டன. எனினும் சட்டத்தரணி ராஜதுரைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சட்டத்தரணி ராஜதுரைக்கா அல்லது சக்திவேலுக்கா வழங்குவது என்பது தொடர்பில் இலங்கை தொண்டர் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் காரணமாக இறுதி செய்யப்படவில்லை என மற்றொரு தகவல் தெரிவிக்கின்றது. மஹிந்தவிடம் கர்தினால் கோரிக்கை. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள அறத்தந்தையின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு கர்தினால் ஆண்டகை பிரதமரிடம் வலியுறுத்தியதாகவும் அறிய முடிகின்றது. மேலும் இந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லொஹான் ரத்வத்த, பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், நகர அபிவிருத்தி நீர்வளம் மற்றும் வீடமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரியபந்து விக்ரமா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்று இரவு முக்கிய முடிவெடுக்கும் மைத்திரி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று இரவு கட்சித் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெறவுள்ளது. இதன்போது வரும் பொது தேர்தலை தனித்து போட்டியிடுவதா அல்லது மொட்டு கட்சியில் இணைந்து போட்டியிடுவதா என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடுமையான எதிர்ப்பு காணப்படுகின்ற நிலையில் தனித்து போட்டியிடும் யோசனையை மைத்திரியின்றி முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.